இந்துராஷ்டிர கோவிலினை புதுமை செய்த மன்னவா வீரனே தலைவனே உன்னினைவினால் கிளர்ந்துள்ளோம் கோபால்ஜியோட பழக்கம் இன்னும் நெருங்கி அதெல்லாம் வந்து நெருங்கி பழகிறதுக்கு உண்டான ஏற்பாடுகளாச்சு. அடிக்கடி வந்து இந்து முன்னணி காரியாலயத்துக்கு போவோம். இந்து முன்னணி காரியாலயத்துக்கு வாரத்துக்கு ஒரு நாள் சங்க காரியாலயம், வாரத்துக்கு ஒரு நாள் இந்து முன்னணி காரியாலயம், இதெல்லாம் போவோம். போனால் அங்கே போனால் இந்து முன்னணி கோபால்ஜி இருக்காரான்னு கேட்டோன்னு கோபால்ஜி இருக்கும்போது தான் போவோம் நாங்களாம். ஏன்னா அவரை சந்தித்து பேசணும், அவரோட பேசணும் அப்படிங்கிறது தான். அவர்கிட்ட பேசும்போது நிறைய விஷயங்கள் சொல்லுவார், என்ன ஏது அப்படின்ட்டு. அப்புறம் வந்து அவர் அந்த தலையில் அடிபட்ட போது குட்டி கணேசன் கூட இருந்து எல்லாமே பண்ணான் அந்த இதில். அப்புறம் பார்க்கும்போது எனக்கு அவரை போய் ஒரு நாள் பார்த்தபோது எனக்கு ஒரே அழுக வந்துடுது. என்னால் அவரை பார்க்க முடியல. அந்த கோலத்தில் அவரை பார்க்குறதுக்கு ஒரு மிகவும் ஒரு கஷ்டமாக இருந்தது. என்னடா அது, ஒரு சிங்கம் மாதிரி இருந்த ஒரு இவர் இப்படி ஆகிட்டேன். அப்புறம் மெதுவாக பாவம் அதுலேயும் கஷ்டப்பட்டு மெதுவாக அவர் வந்து அதுக்கப்புறம் மறுபடியும் சிங்கம் மாதிரியே வந்துட்டார். அவர் ரெண்டு மூணு தடவை எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறார். எங்கள் வீட்டுக்கு வந்துடும். ஒரு தடவை வந்து மயிலாடுதுறையில் எம்எல்ஏ இருந்தார் ஜெகவீர பாண்டியன், அவரோட ஒரு தடவை வந்திருந்தார். அவருடன் வந்திருந்தபோது தான் எங்கள் வீட்டில் ஏதோ பலகாரம் பண்ணி பண்ணணும். எங்கள் வீட்டில் என்னென்னா இது மாதிரி வந்தால் இட்லி பண்ணணும், அவனை இட்லி தான் பிடிக்கும் அவருக்கு அப்படின்னு இட்லி பண்ணாங்க. அவர் ஏதோ சாப்பிடுவார்னு நினச்சிக்கிட்டு எங்கள் வீட்டில் நிறையா பண்ணிட்டாங்க. பார்த்தா வெறும் ரெண்டு இட்லி, ரெண்டே ரெண்டு இட்லி தான் அவர் சாப்பிட்டது. ஜி என்ன இந்த மாதிரி, ஏய் அதுக்கு மேலாம் நான் சாப்பிட மாட்டேன்டா, ரெண்டுக்கு மேலே சாப்பிட்டா அப்புறம் ராத்திரி எனக்கு தூக்கம் வராதுரா அப்படின்ட்டேன். ரெண்டு தான் அந்த ரெண்டு இட்லியோட. இதெல்லாம் எதுனா, இதெல்லாம் நமக்கு பார்க்கும்போது ஒரு தலைவர் வாழ்க்கை பூரா வந்து தன்னை இயக்கத்துக்கோச்சம் அர்ப்பணித்து கொண்டவர், ஊர் ஊராக சுற்றுறவர், எதுலேயுமே வந்து ஒரு, அதாவது குடும்ப வாழ்க்கையிலையோ மற்ற தன்னுடைய உணவு பழக்க வழக்கங்களையும் ஒரு அட்டாச்மெண்ட், அதாவது ஒரு தொடர்பே இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு சுவாமிஜி மாதிரி இருந்தார் அவர் வாழ்ந்ததே. அதனால் அதாவது சாப்பாட்டெலாம் அவருக்கு ஒரு சாப்பாட்டில் ஒரு டேஸ்ட்டுக்கிட்ட எனக்கு எந்த டேஸ்ட் இது வேணும் அது வேணும் அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டாலாம் இது பண்ணுறாருல்ல, அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஆச்சரியத்தை தான் கொடுத்தது எல்லாருக்குமே. எங்கள் வீட்டில் கூட எங்கள் அம்மாலாம் அப்போ இருந்தாங்க, எல்லாம் கூட சொல்லுவேன் என்ன இவர் சாப்பிடவே மாட்டேங்கிறார் அப்படின்னா, அவருக்கு அவ்வளோதான் சாப்பாடு. அப்புறம் சாப்பிட்டுட்டு மீட்டிங் போயிட்டு அங்கே போயிட்டு இங்கே போயிட்டு அவங்க கூட ராத்திரி 11 மணி 12 மணிக்கு தான் காரியாலயம் போவார். அந்த மாதிரி பல நேரங்களில் அவருடைய ஏற்பட்ட தொடர்பில் பல விஷயங்களை அவர்கிட்டருந்து கற்றுக்கொள்ள முடிஞ்சது. அதாவது எந்த இடத்துலையும் வந்து அவருடைய வந்து ஒரு இடத்துல வந்து இதை பண்ண முடியாது அப்படின்னு நினச்சோன்னா இதை பண்ணி காமிக்கணும் அப்படின்னு நினைப்பார் அவர். அது மாதிரி தான் அந்த விநாயகர் சதுர்த்தி விழாவை தமிழ்நாடு பூரா இன்றைக்கி ஒரு ஹிந்து, தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஹிந்து எழுச்சி இருக்குது அப்படிங்கிறதுனா அது முழுக்க 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 அது கோபால்ஜினுக்கு தான் சேரும். இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற இந்து எழுச்சிக்கு காரணம் யாருன்னா கோபால்ஜி தான். அவர் நடத்தின விநாயகர் சதுர்த்தி விழா, அவர் நடத்தின மற்ற அவர் நடத்தின போராட்டங்கள், அவர் நடத்தினது எல்லாம் அவருடைய இது தான் இன்றைக்கி வந்து இவ்வளவு தூரம் வந்து வளர்ந்துருக்கிறது, இந்து எழுச்சிங்கிறது வந்திருக்கிறது தமிழ்நாட்டில். அதுமாதிரி அவர் வந்து ஒரு தரம் அவருடைய பீமரத சாந்தி விழா, அதை வந்து அவர் என்ன நினைச்சார் அப்படின்னா, அந்த பீமரத சாந்தி விழாவை வந்து இந்து முன்னணியும் ஒரு வளர்ச்சிக்கு வித்து இடணும் அப்படிங்கிறப்பல அவர் நினைச்சார்.
இந்து முன்னணி வளர்ச்சிக்கு வித்தன்னா என்ன பண்ணணும், வளர்ச்சி இந்து முன்னணி வளரணும் அப்படின்னாக்கா அதுக்கு என்ன வேணும், பணம் வேணும். அந்த முறையில் என்னுடைய அப்பா எனக்கு பீமரத சாந்தின்னு நான் கொண்டாடுறது எனக்கு வந்து இது இல்லை, ஆனால் வந்து இந்து முன்னணியினுடைய வளர்ச்சிக்கு தான் இது. ஓமாம்புலியூர் ஜெயராமன் வீட்டில் தான் வந்து வந்தார். ஓமாம்புலியூர் ஜெயராமன் வீட்டில் தான் அதை பற்றின ஒரு மீட்டிங் நடந்தது. அந்த மீட்டிங்க்கு என்னை கூப்பிட்டார். நான் வந்தேன். என்ன சீனிவாசா, என்ன சமாதி, நீனும் ஜெயராமனும் இதை எடுத்து செய்யணும் அப்படின்னார். சரி ஜி, செய்வோம், செஞ்சிடலாம், ஒன்றும் பிரமாதமாக செஞ்சிடலாம் ஜீனும். அப்போது கிரி ஸ்ட்ரீட்டில் வந்து நாடார் கல்யாண மண்டபம், இந்த சிவாஜி தெருவில் இருந்தார் அவர், நாடார். அவர் பேர் எனக்கு மறந்து போயிடுத்து. ரொம்ப அண்ணாச்சி, அவர் வந்து ரொம்ப நம்மளோட அட்ட இந்து இயக்கங்களோட ரொம்ப தொடர்புடையவர். இப்போ கூட அந்த ஃபேமிலி இருக்கார், அவர் இல்லை இருக்குது. அந்த கல்யாண மண்டபத்தை தந்துட்டு பேசியாச்சு. அது ஒரு அவங்க அந்த மண்டபத்தில் தான் ஏற்பாடு. நல்ல ஒரு கூட்டம், அதில் வந்து நல்ல ஸ்பீச்சு, நல்ல ஒரு அப்போ தான் இந்து முன்னணிக்கு ஒரு நல்ல நிறையா பேர் வந்து அதில் வந்து காணிக்கை செலுத்தினாங்க. நல்ல ஒரு இது. அதில் வந்து ரங்கராஜகுமாரவங்களாம் வந்தார். அப்போ மந்திரியாக இருந்தார் ரங்கராஜகுமாரவன். அவர் வந்து அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். நாங்கள் எதிர்பார்த்தது ஒன்று, ஓரளவுக்கு தான் கூட்டம் வரணும்னு நினச்சோம். அது பார்த்தா கூட்டம் பார்த்தா ஏகப்பட்ட கூட்டம் வந்துடுச்சு. எல்லாருக்கும் வந்து இதோட இனிப்போட ஸ்வீட்டு பண்ணி சாப்பாடு போட்டு எல்லாருக்கும் அவருடைய விழா வந்து பிரமாதமாக நடத்தி முடித்தோம். அதில் அவருக்கும் திருப்தி. அவரும் போகிறதே, அவர் விழா முடிஞ்சு போகிறதே இது பண்ணிட்டு போனார். கடைசியில் வந்து அன்றைக்கி விழாவை முடிச்சுட்டு அன்றைக்கி சாப்பாடு எங்கள் வீட்டில் அவர் ரங்கராஜகுமாரமங்கலம் எல்லாருமே. ரங்கராஜகுமாரமங்கலத்துக்கு என்னென்னா அவருக்கு கீழே உட்காந்து சாப்பிட்டு பழக்கம் இல்லை. நான் ரங்கராஜகுமாரமங்கலத்தை சொல்லலை, கோபால்ஜியை சொன்னேன். ஏன்னா ரங்கராஜகுமாரமங்கலம் சாப்பிடுவாரா சாப்பிட மாட்டாராங்கிறது தெரியாது. கோபால்ஜி வந்து, ரங்கராஜன் நான் வந்து சீனிவாசன் வீட்டில் போய் சாப்பிட போகிறேன்னு. அவர் விளையாட்டை என்ன பண்ணிட்டாரு, சீனிவாசன் என்ன கூட மாட்டேன் நீ அப்படின்ட்டார். ஏன் சார் கூப்பிட மாட்டேன்னோ, நீங்கள் வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் வா, கண்டிப்பாக நீங்களும் வரணும் அப்படின்னு சொன்னால் வந்துட்டார். வரும் அவருக்கு டேபிளில் உட்காந்து சாப்பிட்டு பழக்கம், கீழே உட்காந்து சாப்பிட தெரியல. அதனால் காலை கையை நீட்டிக்கிட்டு மெதுவாக உட்காந்து சாப்பிட்டு அது மட்டும் ரொம்ப நேரம் வீட்டில் உட்காந்துட்டு, எங்கள் வீட்டில் உட்காந்துட்டு பேசிருந்துட்டு கோபால்ஜியும் பேசிருந்துட்டு போனார். அது ஒரு மறக்க முடியாத ஒரு சம்பவம் எனக்கு வந்து கோபால்ஜி என்னோட மறக்க. Thank you.